அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலையில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அங்கே இஸ்ரேல் சம்பந்த இஸ்ரேல் நியூஸ் இல்லாமல் அடிஷ்னலாக நிறைய செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நம்ம தலைப்பு எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும். அதனால் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் சர்ப்ரைஸாக உள்ள போகலாம். ஸோ வீடியோக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்கு போகலாம். மொதல் சம்பவமே ஒரு அதிரி புதிரியான சம்பவம். நானும் கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். நீங்களுமே கூட ஷாக் ஆகுவீங்களா என்னென்னு தெரியல. ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை வந்து நாங்கள் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் என்ன நினச்சேன், ஆர்வமாக அப்படியே என்னப்பா இவ்வளோ சீக்கிரம் வித்ட்ரா பண்ணுறாங்களே ஈராக்கில் இருந்து, இங்கே போர் பதற்றமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது, அது இப்போ வித்ட்ரா பண்ணுறாங்களா அப்படின்னு நானும் கொஞ்சம் அப்படியே ஷாக் ஆகிட்டு உள்ளே போய் படித்து பார்க்கும்போது தான் தெரியுது. நாம் டாப்பிக்கை பார்த்து நம்ம நான் எப்படி இப்போ டாப்பிக்கை பார்த்து நீங்கள் வரீங்களோயா, அதே மாதிரி தான் நம்மளுக்கு டாப்பிக்கை போட்டு உள்ளே படிக்க வச்சுருக்காங்கன்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன். செப்டம்பர் 2026 வெளியேறாங்களாம். இப்போ செப்டம்பர் 2026. காரணம், ஈராக்னுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டார்னா, இந்த மாதிரி தொடர் தாக்குதல் நடக்கும்போது நாங்கள் அங்கே உள்ள நின்று எங்களால் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, நாங்கள் தடுத்தோம் அப்படின்னா எங்கள் ரீஜியனில் அது பெரிய அளவுக்கு வேறு விதமாக மாறுது. ஸோ உங்களால் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, அதனால் நீங்கள் வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஏற்கனவே அமெரிக்கா கிட்டே போயிட்டு அங்கேயே அமெரிக்காவிலே கோரிக்கை வச்சுருந்தாங்க. இப்போ மறுபடியும் அவர் அமெரிக்கா போகிறத கேள்விப்பட்டிருந்தேன். அதனால் அமெரிக்கா சொல்லிட்டாங்க, சரி கோல் டவுன் கோல் டவுன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுக்கு செப்டம்பர் 2026 நாங்கள் வெளியேறன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் லிபியாவிலிருந்து முழுமையாக வெளியேறி இருக்காங்க ஆப்பிரிக்கா நாட்டில். பட்டு செப்டம்பர் 2026 என்னனாலும் அரசியல் மாற்றங்கள் நடக்கலாம், என்ன நிகழ்வுனாலும் மாற்றலாம், நாளைக்கு என்னனாலும் நடக்கலாம், அதுக்குள்ளே இங்கே வேறு யாராவது தலைவராக கூட வரலாம், சரி பார்க்கலாம், அதற்காக மேபி இந்த டைமாக கூட விட்டு வச்சுருக்கலாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். சரி, இன்னொரு பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா, ஜெர்மனி ஃப்ரான்ஸு யூகே எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, நீங்களும் பார்த்துருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் மூன்று நாடு ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க, ரொம்ப நன்றியும் சொல்லியிருக்காங்க, கத்தார், எகிப்த் அண்டு யூஎஸ். அதாவது ரொம்ப டயர்ட்லெஸ்ஸாக சோறு தண்ணி எதுவுமே சாப்பிடாமல் தண்ணி கூட குடிக்காமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. எதற்காகனா அமைதி பேச்சுவார்த்தைக்காக. சார் சாப்பிடுங்கன்னா கூட இல்லை இல்லை அப்புறம் சாப்பிட்டுக்கிறன்ற அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. யாருக்கு நன்றி சொல்லியிருக்காங்கன்னா, கத்தாரினுடைய சுப்ரீம் லீடர் வந்து ஷேக் தமீம் பின் ஹமாத் ஹல்தானி. எப்படி இவங்களை அவசரத்தை கூப்பிடணும்னா எப்படி கூப்பிடுவாங்க, இவ்வளோ பேர் லென்த் பேரை வச்சுருக்காங்கல்ல, ஷேக் தமீம் பின் ஹமாத் ஹல்தானி. அப்புறம் பிரசிடெண்ட் சிசி அவர்கள், அப்புறம் பைடன் அவர்கள். பெரிய அளவுக்கு டயர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே போல் நாங்கள் இஸ்ரேலுக்கும் ஒரு வார்னிங் கொடுக்குறோம், இந்த பக்கம் ஹமாஸுக்கும் ஒரு வார்னிங் கொடுக்குறோம். நாங்கள் மூணு பேரும் ஒன்றா சொல்கிறோம், இங்கே பாருவா ஆள் ஆளுக்கு அமைதியாக உங்கள் நீங்கள் பாட்டுக்கு பேச்சுவார்த்தை அமைதி கொண்டு வந்துருங்க, இதுதான் உலகத்துக்கே நல்லது. சும்மா எப்போ பார்த்தாலும் ஒரு பதற்றத்தை கிளப்பிட்டு இருக்காதிங்க, யாராலையும் நிம்மதியாக தூங்க முடியல. திடீர்னு இப்போ தாக்கல் நடத்துகிறாங்களா அப்போ தாக்கல் நடத்துகிறாங்களா ஒரு பதற்றத்தை கிரியேட் பண்ணிட்டுருங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு வேளை இந்த எச்சரிக்கை கொடுத்ததுனால அமைதி பக்கம் திரும்புவா அப்படின்னா வரக்கூடிய செய்திகள் அப்படி இப்படி தெரிஞ்சுப்பீங்க. அதே போல் இன்று மற்றொரு ரிசல்ட்டுமே வந்து வெளியிட்டிருக்காங்க, குறிப்பாக இஸ்ரேல் தரப்பில். அந்த பள்ளிக்கூட தாக்குதல், ஹல் டாபா அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில், நேற்று ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருந்தோம் நம்ம, 20-22 பக்கம் சொல்லியிருந்தோம். இப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 31 டெரரிஸ்ட்டை வந்து நாங்கள் கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவலை இஸ்ரேலினுடைய IDF இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சார்பாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் எனிமீஸ் இந்த அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்று அல்குவாசம் பிரிகேடும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எனிமீஸ் அதாவது இஸ்ரேல் டெரரிஸை வந்து இந்த அளவுக்கு சுட்டு கொண்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்னைப்பர் ஷாட் மூலயமா சுட்டு கொண்டோம்ன்ற ஒரு வீடியோ பதிவுமே வந்து வெளியிட்டிருந்தாங்க. சரி, கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகஸ்ட் 11 மேலே கிரவுண்ட் ஆப்ரேஷன் வந்து ஹிஸ்புல்லா தொடங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்கிறாங்க. நம்ம இரண்டு ஆங்கிளில் எடுத்துடலாம். நம்ம மொதல் ஆங்கிள் என்ன அப்படின்னா, ஹிஸ்புல்லாவுடைய சேர்பர்சன், டெப்டியினுடைய சேர்பர்சன் அலி தமோசா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நாங்கள் கொடுக்குற அடி பொறுத்த வரைக்கும் இன்எவிட்டபிள், அது தடுக்கவே முடியாது, மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலாக இருக்கும், குறிப்பாக யூஎஸ் யூகே ஜெர்மனி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இந்த சேர்த்து ஒரு அறிக்கை கொடுக்க போகிறேன், இனப்படுகொலை நிகழ்த்தியது நாங்களா அவர்களா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அட்வைஸ் பண்ணுறது எங்களுக்கு கிடையாது, இஸ்ரேலுக்கிட்ட சொல்லுங்கள், அமைதி ஏற்படுத்த சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் தாக்கல் நடத்துகிறத நிறுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்களா. ஒன்று. இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா, முகமது அப்பாஸ் அவர்கள்,
முகமது அப்பாஸ் அவர்கள் யார் அப்படின்னா, இப்போதைக்கு பாலஸ்தீனத்தினுடைய பிரைம் மினிஸ்டர். என்ன சொல்லியிருக்காருனா, கொஞ்சம் இஸ்ரேலுக்கிட்ட நிர்பந்தம் பண்ணி 1967 போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஈஸ்ட் ஜெருசலம்மை தலைநகரமாக்கி டூ ஸ்டேட் சொல்யூஷனை வந்து கொண்டு வாங்க. ஒன்று பாலஸ்தீனத்துக்கான தனிநாடு கொள்கையும், இன்னொன்று வந்து காசாவுக்கான தனிநாடு கொள்கையும், ஐ மீன் காசா, த வெஸ்ட் பேங்க், ஜெருசலம், இதெல்லாமே தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு பிரிச்சுட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை, இதை கொஞ்சம் இப்போ அமைதி வேறு வந்திருக்கிறது, அதனால் கொஞ்சம் பேசிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அப்போ நினைப்பாங்க, பாஸ் நில்லுங்க பாஸ் அங்கேயே அமைதி பேச்சுவார்த்தைக்கே எங்கள் ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்து இழுத்துட்டு இருக்காங்க, அதுவே நடக்குதா நடக்கலையான்னு தெரியல. இப்பயே நீங்கள் பேசி முடிச்சிருங்க, இன்டர்நேஷ்னல் லா படி 1967 என்ன சொல்லுதோ அதுபடியே நம்ம முடிச்சுக்கலாம், கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் இஸ்ரேலை இன்சிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. பட் இப்போது நிலைமைக்கு அங்கே பேச்சுவார்த்தையே உடன்படி நடக்கலை. பட் அப்பாஸ் அவர்கள் சொல்கிறது வந்து எப்போ அது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும், இருந்தாலும் முன்கூட்டியே வந்து சொல்லி வைக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம. அதே போல் காலையில் கிட்டத்தட்ட ஜெருசலம் போஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்பாஸ் அப்பாஸ்னு வந்து பாருங்கள், ஹிஸ்புல்லாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே நகர்ந்து பெய்ரூட்டில் கொண்டு போய் வைக்கிறாங்கன்ற தகவல் சொல்லியிருந்தாங்க. இன்று உறுதிப்படுத்திய தகவல் சொல்கிறாங்க, நிறைய ஹெட் குவார்ட்டர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ஒரு பெரிய இதில் வந்து கொண்டு போனேன், நிறைய இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, போட்டிருந்தாங்க. ஸோ பெய்ரூட்டில் கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னா, கிரவுண்ட் ஆப்ரேஷன் தொடங்கும் போது மேபி இங்கே தாக்கல் நடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லவா, அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே கொண்டு போய் பெய்ரூட்டில் வைக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை வரும்னா, சப்போஸ் இப்போ பெய்ரூட் மீது தாக்கல் நடத்துறதுக்கான ஒரு காரணத்தை தேடி கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுக்கு அப்படின்ற ஆங்கிளில் கூட நம்ம பார்க்கலாம். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே பெய்ரூட் வந்து ரொம்ப தடுமாறுகின்ற கண்டிஷனில் இருக்குது, ஏன்னா ஒரு பெரிய ஒரு லவுடு எக்ஸ்போஷர் ஒன்று, அமோனியம் நைட்ரேட் ஒன்று டம்ப் பண்ணி வச்சு வெடித்ததில் பெய்ரூட் நிலை குலைந்து போய் இப்போ தான் ஓரளவுக்கு வந்து தடுமாறி நிற்கிறாங்க. அது இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சும்மா சும்மா பெய்ரூட் மேலே போர் விமானங்கள்லாம் பறந்து எங்களுடைய மொதல் டார்கெட்டே பெய்ரூட்னுடைய விமான நிலையம் தான் சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்பில் ஒரு எச்சரிக்கைலாம் கொடுத்துருக்காங்க. இந்த சமயத்தில் கரெக்டாக போய் பெய்ரூட்டில் ஷூட் பண்ணுவது என்பது எப்படின்னு தெரியல, அது என்ன கான்செப்ட் அப்படின்னு தெரியல, மேபி வேறு விதமான ஆங்கிளாக இருக்கும், இல்லை பத்திரிகைகளே யுகத்தின் அடிப்படையில் உறுதியாக வந்து சொல்கிறாங்களா அப்படின்றத இன்னும் ஒரு நாள் நம்மளுக்கு டைம் கிடைச்சிடும்னு நினைக்கிறேன், அப்போ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இதில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாஸ்டர் பிளானாக இருக்கும், வேறு ஏதாவது கூட ஆங்கிளாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா கிரவுண்ட் ஆப்ரேஷன் நடக்கும்போது இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில், அதாவது அந்த நார்த்தன் லெபனான்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி பக்கத்தில் இருந்து நடத்துவது சால சிறந்ததில்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்கன்ற மாதிரி தோணுது. சரி பார்க்கலாம், அது வளவலன்னு இழுக்க விரும்பலை நான். அடுத்த அப்டேட் என்னென்னா, லுஃப்தான்சா, ஜெர்மனியுடைய லுஃப்தான்சா விமான நிலையம் என்ன பண்ணுறாங்க, குறிப்பாக விமான சேவை 2021 வரைக்குமே நாங்கள் விமான சேவையை டோட்டலாக நிறுத்துகிறோம், ஒட்டு மொத்தமாக நிறுத்துகிறோம், இது என்ன பதற்றமான சூழ்நிலை இன்னும் குறையாதனால எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜோர்டன் வந்து மறுபடியும் உறுதியாக சொல்லியிருக்காங்க, ஈரான் மிசைல்ஸ் எங்கள் எல்லை பகுதியில் கடக்க வேண்டாம், ஏன்னா அதான் இப்போ அடுத்த ஒரு 24 மணி நேரம், அடுத்த ஒரு 12 மணி நேரத்தில் வந்துடும் அப்படின்ற அந்த பரபரப்பெல்லாம் கிளப்புறதுனால ஜோர்டன் வந்து டெய்லியும் பொழுது வெடிஞ்சோடனே, எப்பா நீ வெடிஞ்சிருச்சப்பா, ஐயா வெடிஞ்சிருச்சுங்கய்யா, வாப்பா அந்த மைக்கை கொண்டு வா, ஈரான் எங்கள் எல்லை பகுதியில் நீங்கள் பறக்காதீங்க, நாங்கள் வந்து அதை சுட்டு வீழ்த்திடுவோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருங்கப்பா. திரும்பி அடுத்த நாள், ஐயா பொழுது விடைஞ்சிருச்சுங்கய்யா, ஆ சரி ஓகே இன்றைக்கி சொல், அதாவது ஜோர்டன் பொறுத்த வரைக்கும் டெய்லி இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நிலைமை ஆக போதோ தெரியல. ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வு, இப்போது நிலைமைக்கு பரபரப்பு தான். மீதியெல்லாம் நான் என்ன சொன்னாலும் நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அதனால் நான் தகவலை சொல்ல, ஆக்சுவலாக நிறைய தகவல் இருக்குது, ஈரான் சொன்ன தகவல், ஈரான் வெளியிட்ட வீடியோ பதிவு, இந்த அடுத்த 24 மணி நேரம் அப்படின்ற மாதிரி பதிவுலாம் நிறைய இருந்தது, நானே அவாய்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டேன், போதும் போதும், இதுக்கப்புறம் அது வந்து அப்புறம் சிறப்பு செய்தியால் சிறப்பு செய்தி ஆயிரும் அப்படின்றதுல எனக்கே புரியுது, ஃபீலாக இருக்குது, திரும்பி தாக்கல் நடத்துவாங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அப்படின்னா நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க, அதனால் அதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிட்டேன் அந்த நியூஸவே, வேண்டாம் சாமி நீங்கள் தாக்கல் நான் நடத்தினதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு நான் முடிவுக்கு நான் வந்துட்டேன் இல்லையா, உங்களையும் நான் டென்ஷன் பண்ண விரும்பலை, நிம்மதியாக தூங்குங்க. சரி இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சைடு கேப்பில் துருக்கி வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்ட ஈராக்கினுடைய நிலைகள், அதாவது ஈராக்கில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை துருக்கி வந்து ஆக்கிரமித்து வச்சுருக்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் எப்படி கோலன் ஹீல்ஸ் ஆக்கிரமித்து வச்சுருக்காங்களோ அது மாதிரி அவங்களும் அந்த பகுதியை ஆக்கிரமித்து வச்சுட்டு நாளைக்கு பிகேகே ஊடுருவாமல் இருக்கணும்னா இந்த பகுதி எங்களுக்கு தேவை அப்படின்னு இருக்காங்களே, அந்த பகுதியில் ஒரு 4 நாளுக்கு முன்பு தான் ஒரு 4 பிகேகே சம்மந்தப்பட்டவர்களை நியூட்ரலைஸ் பண்ணால் சுட்டு கொடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா, 12 பேர் பக்கம் நாங்கள் வந்து 17 இல்லை 17
கிளாலாக் ஆப்ரேஷன் சொன்னாங்க. அந்த கிளாலாக் ஆப்ரேஷனை பற்றின வரைபடங்கள் கூட உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி 17 பேர்த்த வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. பதிலுக்கு அவங்க திடீர்னு துருக்கிக்குள்ளார ஒரு ஆம்னி மினி பஸ் மாதிரி இருக்குது, ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடித்து இருக்கிறது. பட் 2-3 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க, 12 பேர்த்துக்கு பக்கம் மேலே வந்து காயமடைந்ததாக சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய துருக்கியில் இருக்கக்கூடிய நியூஸு. இப்போ நம்ம ரஷ்யா உக்ரைன் கிட்டே வரணும் அப்படின்னா, இன்றைக்கி புடின் அவர்கள் பேசிகிட்டு இருந்தார். புடின் அவர்கள் பேசி முடிச்ச அந்த வீடியோ பதிவோ பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு அவங்களுடைய இராணுவ தலைமை ஜென்ரல் இருந்து யாருக்குமே முகமே இல்லை, முன்னாலும் வாடிய முகத்தில் தொங்கிய முகத்தில் கொஞ்சம் உட்காந்துருந்தாங்க. அப்படி உட்காரும்போது அந்த கிரிக்ஸ் ரீஜினுடைய கவர்னர் என்ன சொல்லியிருந்தார்னா, மொத்தம் 28 செட்டில்மெண்ட்டை பிடிச்சிருக்காங்க, 12 கிலோமீட்டரில் டெப்த்தாக இருக்காங்க, ஃப்ரண்ட்லைன் வைடு பார்த்தோன்னா 40 கிலோமீட்ரு, அதாவது இப்படி தள்ளி இருக்கிற 40, இப்படி உள்ள டெப்த்து 12 கிலோமீட்டர் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நம்ம 180,000 மக்கள் வந்து அதில் இருக்காங்க. 180,000 மக்களில் 120,000 மக்கள் வந்து கிட்டத்தட்ட நம்ம வெளியேற்றிட்டோம். 60,000 மக்கள் இன்னும் உள்ளதான் இருக்காங்க, வெளியேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, மக்களை வெளியேற்றுறதுக்காக நம்ம இராணுவத்தை அனுப்பும்போது அதை அவங்கள சூட் பண்ணுறன்ற பேரில் கைது பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவலையுமே அந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ நிறைய ரஷ்ய வீரர்கள்லாம் வந்து கொத்து கொத்தா கைதாகிறாங்கன்ற தகவல் ஆகிறது இல்லை, அதுவுமே மக்கள் சேஃபாக வெளியேற்றும் போது இந்த மாதிரியான சம்பவங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் அந்த இடத்துல முன்வைக்கப்படுகிறது. புடின் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து அமைதி பேச்சுவார்த்தை, அதாவது நெகோசியேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையே கிடையாது. நெகோசியேஷன் அப்படின்னா இன்னும் அன்கண்டிஷனாக வந்து சரண்டர் ஆகிறது தான், யார் ஜெலன்ஸ்கி வந்து முழுமையாக சரண்டர் ஆனால் மட்டும்தான் இனி எங்களோட அடிகள் வந்து வலிமிகுந்த அடிகளாக இருக்கும். நாங்கள் ஈரான் சொன்ன மாதிரி கேள்விப்பட்ட மாதிரி நினச்சிடாதீங்க. பட்டு ரஷ்யா தரப்பில் நேற்றையே 2-3 தாக்குதல் தலைநகர் மீது தாக்கல் நடத்தியிருந்தாங்க. நிச்சயம் வலிமிகுந்த வழிகளாக இருக்கும் நாங்கள், மேலும் அதிகமான படைகளை வந்து உள்ளே இறக்கிட்டு இருக்காங்கன்ற தகவலும் வந்திருக்கிறது. முன்னோக்கி செல்கிற நிறைய வாகனங்கள் அடிப்படை மாதிரி தகவல்களும் நிறைய அளவுக்கு வந்திருக்கிறது. சீனா அப்போ தான் முழிச்சு வந்திருக்கிறாங்க, அதாவது 4 நாளாக இந்த தாக்கல் நடக்குது. ரஷ்யாவுக்கு உறுதுணையாக இருக்கீங்கன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தான் சீனானுடைய ஸ்போக் பர்சன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் க்ளோஸ்லி மானிட்டர், ரொம்ப ஒத்து நோக்கிட்டு இப்போ தான் வந்து சொல்கிறாங்க கிரிக்ஸ் ரீஜியனில் உள்ளே நுழைஞ்சது தப்பு, இருக்கிற பிரச்சனையை வந்து எஸ்கலேட் பண்ணணும்னு விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க சீனா. ஃபைனலாக புடினவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இது வெஸ்டர்ன் நாடுகள் தான் பிளான் பண்ணி நேட்டோன்ற போர்வையில் உக்ரைனை எங்கள் நாட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அனுப்பினதுனால இந்த எண்ணம் இருக்கிற மற்ற நாடுகளுக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்றதை நான் புரிய வைக்கிறேன், இதுக்கப்புறம் நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்தை நம்ம உருவாக்க போகிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறார் அப்படின்றத இந்த ஒரு வாரத்துக்குள்ளே தெரிஞ்சிடும். நம்ம செக் ரிப்பப்ளிக் வந்து ஜெர்மனி கிட்ட ஆர்டர் போட்டிருந்தாங்க, ஒரு 14 லெப்பார்ட் 2A4 பேட்டில் டேங்க் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. அது வந்து செக் ரிப்பப்ளிக் வந்துருச்சு. செக் ரிப்பப்ளிக் வந்து சுட சுட அதை கொண்டு போயிட்டு உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் இன்னும் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, தற்போதைய கிடைத்த வரைபடத்தின் படி, நான் இப்போ வந்தல ஒரு ஜஸ்ட் 1 மணி வரைக்கும் கிடைத்த தகவலின் படி என்னென்னா, இந்த உள்ள நுழைஞ்சிருக்கு பாருங்கள், பெரிய அளவு அந்த மஞ்சள் கலர்லாம் இருக்குல்ல, அந்த மஞ்சள் கலர்லாம் ஓரளவுக்கு ரவுண்ட் பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட ரவுண்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு சுச்சுவேஷனுமே வந்து கிடைத்திருக்கிறது. அப்படி சப்போஸ் ரவுண்ட் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே கரெக்டாக மாட்டிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட முன்னேற்றம் முன்னாடியும் தடுத்துட்டாங்க, சைட்லேயும் தடுத்துருக்குறாங்க, ஹெவி பேட்டில் ஃபீல்ட் நடக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அதில் மற்றொரு வீடியோ பதிவு பாருங்கள். இந்த வீடியோ பதிவை பார்த்தோடனே உங்களுக்கு வேற எங்கேயும் எண்ணம் தோண்டிடக்கூடாது. ஏன்னா இப்போ உக்ரைனில் வந்து நேற்று ஒருத்தர் முக்கியமான கைது பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட $500,000 மேலே லஞ்சம் வாங்கியிருக்கிறார் அப்படின்றதுக்காக. $500,000 அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு தொகை இல்லையா? இவ்வளோ டாலர், இவ்வளோ மதிப்பில் வீடு ஃபுல்லாக பணமாகவே இருந்திருக்கான், நேற்று ஃபுல்லாக வந்து கைது பண்ணி எடுத்திருக்காங்க. அதற்கான காரணம் இந்த பதிய உடனே இங்கே தமிழ்நாட்டிலேருந்து எடுத்ததெல்லாம் நினச்சிடாதீங்க, ரோடு பேக்கிற வீடியோ பார்த்த உடனே நீங்கள் இப்படி நினச்சிடாதீங்க. சமீப காலமாக இந்த மாதிரியான வீடியோ பதிவு அதிகமாக வருது, பாலிமர் சேனல்லேருந்து இதில் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. நேற்று கூட ஏதோ ஏதோ மழை நிலையும் போதே போட்டிருந்தாங்கன்ற பதிவுலாம் வருது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்களா, இப்போ பேட்டில் ஃபீல்டு அப்படின்னும்போது ஈஸியாக அந்த ரோடு சேதார் ஆயிடுது, சும்மாவே ஒரு ஈஸியாக ஒரு ரோடை போட்டு கிளைம் பண்ணி எடுத்துக்கிறாங்க, மறுபடியும் ஒரு வாரம் கழித்து திரும்பியும் கிளைம் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அங்கே மக்கள் மத்தியில் வந்து வச்சிட்ருக்குறாங்க. உக்ரைன் வந்து இந்த மாதிரி இருந்தால் எப்படி எப்படி பாஸ் எப்படி அப்படின்ற ஒரு கேள்விகளும் அந்த இடத்துல வந்திருக்கிறது. அதே போல் உக்ரைன் என்ன பண்ணுறாங்க, குறிப்பாக பெலாரஸுடைய படைகள் வந்து குவிச்சிட்ருக்காங்க இல்லையா,
இந்த பெலாரஸ்னுடைய படைகள் குவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது வந்து மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டை மீறுற மாதிரியான ஒரு செயல். மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, இங்கே எல்லை பகுதியில் பெலாரஸோட படைகள் கொண்டு வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டை மீறலையா? லுகான்ஸ் ஒப்லாஸ்ட்டும் டானஸ் ஒப்லாஸ்ட்டும் வந்து நீங்கள் தனிநாடுக்கான கோரிக்கைகள் நாங்கள் கொடுக்குறோம், குறிப்பாக ரஷ்ய மொழி பேசுகின்ற மக்களுக்கான அங்கீகாரம் கொடுக்குறோம்னு சொன்னீங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைன்றதுனால தானே இவ்வளோ பிரச்சனை வந்தது. அப்படின்னும்போது இவங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறது நம்மளுக்கு தெரியல. நாலொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமும் போலந்து வந்து தொடர்ந்து ஆயுதங்களை வந்து ஆர்டர் பண்ணிட்டே தாங்க இருக்கிறாங்க. மறுபடியும் ஒரு 48 பேட்ரியாட்டிக் சிஸ்டத்தை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்களாம், 1.23 பில்லியன் அளவுக்கு. நான் நினைக்கிறேன் போலந்து இப்போ என்ன பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் இல்லையா பெருசாக, என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ ஆயுதங்கள்லாம் வாங்கி குவிக்கிறாங்களே, கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்களே தெரியல. பெரிய அளவுக்கான செலவு தனது ஒட்டுமொத்த ஜிடிபியில் 6-7% மேலே ஒதுக்கியிருக்கிறாங்கன்ற தகவலையும் வந்து வந்திருக்கிறது. அடுத்து இந்தியாவோட செய்திகள் பண்ணும்போது, நம்மளுக்கும் மால்தீவ்ஸுக்கும் பெரிய அளவுக்கான பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் முகமது மொய்சூ அவர்களை போய் பார்த்துருந்தார். பார்த்ததில் பெரிய அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட் கிட்டத்தட்ட 28 ஐலாண்டில் இரண்டு பேரோட ட்ரிவிட்டுமே நீங்கள் பாருங்கள். வாட்டர் போர்டு ப்ராஜெக்ட்டும் சரி, சிவரேஜ் அதாவது கால்நடைன்னே வருது பாருங்கள், கழிவுகள் இந்த சாக்கடை கழிவுகள் இருக்குல்ல அதை க்ளீன் பண்ணுற ப்ராஜெக்ட்டும் அதுக்குமே வந்து கிட்டத்தட்ட 110 மில்லியன் அளவுக்கான தொகையை இந்தியா ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ நார்மலாக மால்தீவ்ஸ் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னா இந்தியாவுக்கு சேஃபர் சைடு தான். ஏன்னா இடையில் கொஞ்சம் பிரச்சனையாச்சு, சீனா பக்கம் போயிருந்தார் முகமது மொய்சூ அவர்கள், கொஞ்சம் எசகு புசுகாக இருந்தது, அப்படியே பெரிய டூரிஸ்ட் போக வேண்டான்ற மாதிரிலாம் பெருசாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ பரவாயில்ல, நார்மலாகிடுச்சு, நம்ம இதை 2வது தடவை பேசுகிறோம். ஸோ இந்த கிட்டத்தட்ட ஒரு 28 தீவு நம்ம கட்டுப்பாடுன்னு சொல்ல முடியாது, நம்ம ப்ராஜெக்டை ஓகே பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ராஜெக்டை ஓகே பண்ணதுனால ஓகே அப்படின்ற ஒரு பெருமூச்சு விட்டுருக்குறோம், விடலாம் நம்ம. ஏன்னா இவங்க நாளைக்கு சப்போஸ் சீனா பக்கம் போயிட்டாங்கன்னா இதுவும் பிரச்சனை ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே பங்களாதேஷ் அந்த பக்கம் அமெரிக்கா உள்ளே வரும்போது இதை கரெக்டாக சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற நம்ம பார்க்க முடியும். நம்ம இந்த வீடியோட நிறைவு பகுதியில் 2 விஷயத்தை பேசிடலாம். 1, யூகேயில் மறுபடியும் அடையாளம் தெரியாத ஒரு நபர் என்ன பண்ணிட்டாரு, கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு குத்தி ஒரு 11 வயசு குழந்தை பொண்ணு ஒன்று, இன்னொரு வந்து 38 வயசு ஒரு லேடி ஒருத்தர் குத்திருக்காங்க, மருத்துவமனையில் கொண்டு போயிட்டு சேர்த்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு காவல்துறையே கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க. அவங்கள ஒரு யங்ஸ்டர்ஸ் அப்துல்லான்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டு மடக்கி பிடிச்சி கரெக்டாக கத்தி குத்து போயிருக்கா ஃபைட் வர மாதிரி பிடிச்சி இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப பாராட்டியிருக்காங்க அப்துல்லா அவர்களை வந்து. இதில் ஒரு ரொம்ப ஒரு பியூட்டியான விஷயம் என்னென்னா, சமீபத்தில் இஸ்லாமியர்களுக்கும் இந்த பக்கம் ஃபாரின் விங்களுக்கும் பெரிய அளவுக்கான ஒரு மோதல் வெடிக்கின்ற சமயத்தில் இந்த கத்தி குத்து வந்து பெரிய அளவுக்கு தடுத்தது அப்துல்லா அப்படின்றதுனால பெரிய அளவுக்கு பரவி இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. இதிலுமே யூகேவுடைய காவல்துறையோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த கத்தி குத்து நடத்தினாலே அவன் யார், அவன் என்ன பேர், எங்கேருந்து வந்தான்ற டீட்டெயிலை உடனே கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. போன தடவை அவனை மறைக்கணும்னு நினச்சதுனால தான் பிரச்சனை. இந்த தடவையாவது கொடுத்துருங்க. ஏன்னா இன்னுமே இப்போ நான் பார்த்த இன்ன வரைக்குமே அவர் யார் என்னன்னு எதுவுமே வெளியிடல. இப்படி மறைக்கிறனால தான் பெரிய கலவரமே வெடித்தது யூகேயில். மறுபடியும் அதை ஒரு தப்பு பண்ணுறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. யார் பண்ணான், எதுக்காக பண்ணான் அப்படின்ற ஒரு டீட்டெயில் கொடுக்காதனால தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது யூகே. அதனால் என்ன ஆகுதுன்னா ஃபேக் நியூஸ் வந்து அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருது அப்படியே நம்ம சொல்ல முடியும். நம்ம 1 வருஷத்துக்கு முன்னாடி பால்டிக் கடல் பகுதியில் சீனாவுடைய கப்பல் போகும்போது 2 நாடு பின்லாந்து எஸ்டோனியனுடைய கேஸ் பைப்லைன் லைட்டாக உரசி சேதாரம் பண்ணிடுச்சு. அதுக்கு வந்து கிரிமினல் குற்றத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க சீனா மீது. சீனா இன்றைக்கி வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை அது வந்து கிரிமினல் குற்றம் பதிவு பண்ண தெரியாமல் நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்ற ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கிரிமினல் குற்றம் பதிவு செய்யும் போது அதுக்கான விசாரணைகள் நடைபெற்று கிட்டத்தட்ட தீர்ப்பு வரப்போகிறமா சொல்லியிருக்காங்க. அப்படி எதாவது வந்தது அப்படின்னா அதன் பேரில் சீனாவுடைய கப்பல்கள் உள்ள நுழைவதற்கு தடை விதிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வந்து சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். 1 நிமிஷம், நேற்று நான் லேட்டாக போனதுக்கு இந்த 2 நாட்களாக என் வாய்ஸே நிறையா மாறி இருக்கும். இந்த போர் பைப்பை வந்து எங்கேயோ மண்டியில் கனெக்ட் பண்ணிட்டாங்க போல், ரன்னிங் நோஸ் சும்மா சளைக்காமல் வந்துகிட்டே இருக்குது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், இதுக்கு முன்னாடிலாம் நான் டேக் இல்லாமல் பேசுவேன். ஒவ்வொரு நாளும் இப்போ ஒரு 2 நாளாக தொடர்ந்து ரன்னிங் நோஸு ரொம்ப அதிகமாகிடுச்சு, தொண்டெல்லாம் தெரியுது உங்களுக்கு. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசி இடையில எல்லாம் ஃபுல்லாக அதெல்லாம் அப்படி அப்படின்னு பண்ணிவிட்டு அது சொருக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுது. அதனால தான் நான் ஹோப் நல்லாயிரும்னு நினைக்கிறேன். 1-2 நாளில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டு தான் இருக்குது, பார்க்கலாம். காஃப் ஃபுல்லாக ரொம்ப பாதிச்சிருச்சு நம்மளை. சரி ஓகே, ஓரளவுக்கு கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல், நன்றி, வணக்கம்.